ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலனையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு ராகு பகவானின் அனுகிரகத்தால் இன்று பரிபூரணமாக உன்னதமான நாளாக அமைகிறது. வியாபாரத்தில் நல்ல வெற்றியும் தன லாபங்களும் இருக்கும். சண்டை சச்சரவுகள் குறைந்து கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் வழி பிறக்கும். இன்று சந்திராஷ்டமமாக இருப்பதனால் சிவபெருமானை வணங்கினால் சிறப்பு. மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. ரிஷபராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு வெற்றி பொருந்திய நாளாக இருக்கும். வேலை விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம். அலுவலகத்தில் நல்ல பேரும் புகழும் உண்டு. புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். வியாபாரங்கள் சிறப்படையும். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இன்றைய தினத்தில் தன லாபங்கள் உண்டு. மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து குருவாரமாக இருப்பதனால் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றினால் மேலும் நல்ல பலன்கள் உண்டு. மிதுன ராசி அன்பர்கள், நாள் முழுவதுமே நல்ல காதல் வாழ்க்கையில் வெற்றி மற்றும் மனதிற்கு நிறைந்த ஒரு நாளாக அமையும். பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சிக்கல்கள் குழப்பங்களும் தீரும். இன்று மிதுன ராசி அன்பர்கள் அன்னதானங்கள் மேற்கொண்டால் சிறப்பு. 10ஆம் இடத்தில் மறைவாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்க இந்த நாள் நல்ல நாள். கடகராசி அன்பர்கள், பல காலமாக இருந்த கனவுகள் நிறைவேறும். கடன் பிரச்சனைகள் தீரும் மற்றும் கணவன் மனைவி உறவு சிறப்படையும். புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியடையும். சந்திக்க வேண்டிய நபர்களிடத்தில் உங்களுக்கு காரியத்தில் வெற்றியும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளும் பெறுவீர்கள். இன்றைய தினம் கடகராசி அன்பர்களுக்கு விநாயகரை வழிபாடு செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும். சிம்மராசி நேயர்கள், இன்று குருவாரமாக இருப்பதனால் குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைவாக இருக்கிறார். வியாழக்கிழமை காலை குரு உரையில் தீபம் ஏற்றுவது நல்லது. பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்களும் தீரும். குடும்ப ஒற்றுமை சிறப்படையும். கொண்டக்கடலை தானம் செய்து குரு ஹோரையில் தீபமேற்ற குரு பகவானின் அனுகிரகம் கிடைக்கும். படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் இன்று குரு பகவானை வணங்குவது நல்லது. கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு விதமான குழப்பங்கள் காலை நேரத்தில் ஏற்படலாம். இன்று மன நிறைவான நாளாக இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த பண பிரச்சனைகளும் தீரும். கன்னிராசி நேயர்கள் இன்றைய தினத்தில் முருகப்பெருமானை கந்த சஷ்டியில் வணங்கி முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றுவது நல்ல பலன்கள் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு மனதில் நல்ல வெற்றியும் குடும்பத்தில் ஒற்றுமையும் தரக்கூடியதாக அமைகிறது. காலை நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து சேரும். இன்று விநாயகரை வழிபாடு செய்து குரு பகவானுக்கு தீபமேற்ற மனதில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். விருச்சிகராசி நேர்கள், கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு இன்று கந்தசஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை வணங்கவும். அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று செவ்வரளி மாலையினால் சாற்றி அர்ச்சனை செய்வோம். விருச்சிகராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இன்று காலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய நபர்களை சந்திக்கும் பொழுது வியாபாரத்தில் வெற்றி உண்டு. தனுசு ராசி நேயர்கள், கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். புதிய காதல் வாழ்க்கை திருமணத்தில் முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் தொழில் அபிவிருத்திக்காக விநாயக பெருமானை வணங்கலாம். குரு ஹோரையில் குரு பகவானை தீபம் ஏற்றுவது நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். மகர ராசி அன்பர்கள், அலுவலக விஷயங்கள் மற்றும் அலுவலக வேலையாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் தீரும். காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும். தொலைதூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு வெற்றியை தரும். ஒரு சிலருக்கு இன்று ஆன்மீக பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். இன்றைய தினத்தில் அன்னதானங்கள் மேற்கொண்டால் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்.
கும்பராசி நேயர்கள், நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு ஒரு விதமான மனக்குழப்பங்களும் மன சலசலப்பும் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளினுடைய உடல் நலனில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும். காலை நேரத்தில் அன்னதானங்கள் மேற்கொண்டால் இன்றைய நாள் நல்ல நாளாகவே அமைகிறது. மீனராசி நேயர்கள், கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சகோதர சகோதரிகளால் நல்ல லாபங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். பிள்ளைகளால் ஒரு சில மன உளைச்சல்கள் ஏற்படலாம். குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று காலை நேரத்தில் ஒரு சிலருக்கு காது மற்றும் பல் வலியினால் அவஸ்தைப்படலாம். தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று பார்க்கவும். இன்றைய தினத்தில் விநாயகரை வழிபாடு செய்து மற்றும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை தானம் செய்வது நல்லது. 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலனையும் பரிகாரத்தையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.